சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மதிய நேர செய்திகளுடன் முதலில் தலைப்புச் செய்திகள் மக்களை அச்சுறுத்தும் அளவிற்கு ரணில் இளமையானவர் இல்லை அனுரகுமார நாயக்கர் வசந்த முதலிகே உள்ளிட்ட இருவரை டிஐடியிடம் ஒப்படைக்குமாறு அறிவுறுத்தல் வடக்கில் பெட்ரோல் கொள்வனவு மந்தம் கியூஆர் முறையால் வந்த விளைவு கோட்டாப்பாய எடுத்து தனிப்பட்ட முடிவுகள் நாட்டிற்கு பெரும் சேதத்தை ஏற்படுத்தியது பீரிஸ் கருத்து நல்லாட்சியில் முடியாததை எப்போதாவது செய்வோம் ரணில் முன்பாக கட்டுநாயக்க விமான நிலையத்தில் அதிகாலை வேலை இந்திய பிரஜைகள் இருவர் கைது பெரமுனுவின் தீர்மானத்தை பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை டலஸ் அதிரடி யுவான் வாங் ஐந்து கப்பல் மீண்டும் சீனா நோக்கி பயணம் மே ஒன்பது சம்பவங்கள் மேலும் ஒன்பது பேர் கைது திருடப்பட்ட பொருட்கள் மீட்பு அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஒருங்கிணைப்பாளர் வசந்த முதலிக்கே உள்ளிட்ட இருவரை பயங்கரவாத புலனாய்வு பிரிவினரிடம் ஒப்படைக்குமாறு போலீஸ் மா அதிபர் அறிவுறுத்தல் விடுத்துள்ளார் குறித்து தரப்பினர் ஏதேனும் பயங்கரவாத நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் பட்சத்தில் போலீஸ் மா அதிபர் குறித்த அறிவுறுத்தலை விடுத்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அறிவுறுத்தல் விடுத்துள்ளார் இதேவேளை பயங்கரவாத தடை சட்டத்தில் கைது செய்யப்படும் எழுபத்தி இரண்டு மனத்தியாளர் தடுப்பு காவலில் உள்ள அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஒருங்கிணைப்பாளர் வசந்த் குந்தலிக்கே உள்ளிட்ட போவர் தொடர்பான விசாரணைகள் குற்ற புலனாய்வு பிரிவினரிடம் ஒப்படை தாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்திருந்தவை குறிப்பிடத்தக்கது நாளொன்றுக்கு இருபத்தி ஐந்து எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு பெட்ரோல் விநியோகிக்கக்கூடிய இயலுமை பெட்ரோலிய கூட்டு தாபனத்திற்கு உள்ள போதிலும் எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் கொள்வனவு செய்வதற்கு பின்னடைக்கின்றன என்று இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்தின் வட பிராந்திய கிளையினர் தெரிவித்தனர் கியூஆர் குறியீட்டு முறைக்கு அமைவாக எரிபொருள் வளங்களை மேற்கொள்ளாத பன்னிரண்டு எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கான விநியோகம் இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்தினால் நிறுத்தப்பட்டுள்ளது அந்த பன்னிரண்டு எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்குள் வடக்கில் எந்த ஒரு நிரப்பு நிலையங்களும் உள்ளடக்கவில்லை இருபத்தி ஐந்து எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கான பெட்ரோல் விநியோகிக்க முடியுமாக இருக்கின்ற போதிலும் எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் கொள்வனவில் ஆர்வம் செலுத்தவில்லை யூஆர் குறியீட்டிற்கு அமைய விநியோகம் நடைபெறுவதால் எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் கொள்வனவு செய்த பெட்ரோல் தேங்கியுள்ளமையினாலேயே இவ்வாறு அவை கொள்வனவில் ஆர்வம் செலுத்தாமைக்கு காரணம் என்றும் வடபிராந்திய கிளையினர் சுட்டிக்காட்டினர் அரசாங்கத்திற்கு எதிராக விழும் போராட்டக்காரர்களை அச்சுறுத்தும் அளவிற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இளமையானவர் இல்லை என ஜேவிபி யின் தலைவர் அனுரகுமார் தெரிவித்தார் அடக்குமுறை மூலம் ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்கவினால் பதவியை தக்க வைத்துக்கொள்ள கொள்ள முடியாது ஊழல் ஆட்சியின் தலையை அகற்றிவிட்ட போதிலும் அவரை போன்றே மக்கள் ஆணை இழந்தவர்களின் ஆதரவுடன் ரணில் விக்ரமசிங்க ஊழல் அரசாங்கத்திற்கு முட்டுக்கொடுக்கின்றார் நூறாயிரக்கணக்கான மக்களைக் கொண்ட ஒரு அமைப்பு மாற்றத்தை கோருகின்ற நிலையில் நூற்று முப்பத்து நான்கு எம்பிகளா அல்லது மக்களா வெற்றி பெறுவார்கள் என்பதை காலம் காட்டும் என்றும் அவர் பதவி விலகி புதிய அரசாங்கத்தை மக்கள் தெரிவு செய்ய நாடாளுமன்றத்தை கலைக்க வேண்டும் என்றும் அனுரகுமாரதி வலியுறுத்தியுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ஷ தனிப்பட்ட முடிவுகளை எடுத்ததாலேயே நாட்டில் பெரும் நெருக்கடி ஏற்பட்டதாக முன்னாள் வெளிவிவகார அமைச்சர் ஜி எல் பீரிஸ் தெரிவித்துள்ளார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலிலேயே அவர் இதனை தெரிவித்தார் கோட்டபய ராஜபக்ஷ தனிப்பட்ட முடிவுகளை எடுத்தார் குழுவாக முடிவெடுக்கவில்லை அதில் உர விவகாரம் ஒன்று விடயம் தெரிந்தவர்களிடம் ஆலோசனை கேட்கவில்லை இவ்வாறான அவரின் முடிவுகள் நாட்டிற்கு பெரும் சேதத்தை ஏற்படுத்தியது சர்வதேச நாணய நிதியத்திற்கு செல்லாதது போன்ற பிரச்சனையாகும் இத்தகைய எடுத்துக்காட்டுகள் முடிவற்றவை மற்றும் எண்ணற்றவை ஆனால் நாட்டிற்கு புதிய அரசியல் கலாச்சாரம் தேவைப்பட்டது அதைத்தான் டலஸ் தலைமையில் செய்ய முயற்சித்தோம் கடந்த சில வருடங்கள் தேர்தல்களில் முறைமையும் விளக்கப்பட்டிருந்தது ரணில் விக்ரமசிங்கவிற்கு வாக்களிக்க எதிர்க்கட்சி விவாதம் மூலம் தீர்மானம் எடுக்கவில்லை பொது செயலாளரினால் பதில் சொல்ல முடியவில்லை கட்சியில் உள்ள ஒருவரின் தனிப்பட்ட கருத்தின்படி அந்த முடிவு எடுக்கப்பட்டது ஒரு கட்சி அப்படி நடந்து கொள்ள முடியாது எனவும் தெரிவித்துள்ளார் ஒரு கோடியே எண்பது லட்சம் ரூபாய் பெறுமதியான நகைகளை சட்டவிரோதமான முறையில் இலங்கைக்கு கொண்டு வர முயற்சித்த இரண்டு இந்திய விமான பயணிகள் கட்டுநாயக்க விமான நிலையத்தின் வருகை முனையத்தில் வைத்து சுங்க போதைப்பொருள் கட்டுப்பாட்டு பிரிவின் அதிகாரிகள் குழுவினால் நேற்று முன்தினம் அதிகாலை கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்கள் மற்றும் முப்பத்தி எட்டு வயதுடைய இரண்டு வர்த்தகர்கள் அவர்கள் இருவரும் அடிக்கடி இலங்கைக்கும் இந்தியாவிற்கும் இடையே விமானம் மூலம் வணிகம் செய்பவர்கள் என்றும் தெரியவந்துள்ளது இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமானம் மூலம் இந்தியாவின் சென்னையில் இருந்து அதிகாலை இரண்டு மணிகளுடன் கட்டநாயக விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளனர் கட்டுநாயக்க விமான நிலையத்தின் வருகை முனிகத்தில் சுங்க போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பிரிவின் அதிகாரிகள் பயன்படுத்த கிரீன் சேனல் ஊடாக விமான நிலையத்தை விட்டு வெளியேற முட்பட்ட போதே இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்கள் அணிந்திருந்த சொக்ஸ் மற்றும் உள்ளாடைக்குள் இருந்து ஒரு கிலோ இருநூறு கிராம் எடையுடைய இந்த நகைகளை அதிகாரிகள் எடுத்துள்ளனர் தங்கம் இல்லை இல்லையென்று சுங்கத்துறை அதிகாரிகளை நம்ப வைப்பதற்காகவும் அவற்றை தவறாக வழிநடத்துவதற்காகவும் நகைகளுக்கு வெள்ளி முலாம் பூசப்பட்டன தற்போது இந்த இரண்டு இந்திய பிரஜைகளும் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை விமான நிலைய சுங்க அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றனர் இரண்டாயிரத்தி பதினைந்தில் இருந்து இந்த நாளுக்காக காத்திருக்கின்றோம் ஆனால் அன்று அதை சரியாக செய்ய முடியவில்லை இன்று ஏழு ஆண்டுகளுக்குப் பிறகு முக்கியமான அரசியல் நீரோட்டங்கள் ஒன்றாக கிடைத்து நாட்டை இருந்ததை விட சிறந்த இடத்திற்கு கொண்டு செல்லும் வாய்ப்பு கிடைத்துள்ளது இவ்வாறு முன்னாள் அமைச்சரும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அனுராதபுரம் மாவட்ட தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான குவிந்த் திஸ்தநாயக்கு தெரிவித்தார் ஜனாதிபதி தலைமையில் நடைபெற்ற மாவட்ட அபிவிருத்தி சபை கூட்டத்திலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் உங்களுக்கு நல்ல அனுபவம் இருக்கின்றது நாங்கள் உங்களை கேலி செய்த போதும் எதிர்க்கட்சியில் சேர்ந்து நீங்கள் கடினமாக பணியாற்றினீர்கள் அதனால் தான் ஒரு பிரச்சனை வரும் நேரத்தில் மற்ற தலைவர்கள் புத்தகங்களை புரட்டும் போது அந்த பிரச்சனைகளுக்கும் எந்த கேள்விக்கும் உங்களிடம் பதில் இருக்கின்றது போராட்டத்தின் மூலம் நாட்டு மாற்றம் ஏற்படும் என நம்பிய இளைஞர் கூட்டம் இருந்தது அரசியல் மாற்றம் மட்டுமன்றி அனைத்து துறைகளிலும் மாற்றத்தை எதிர்பார்த்தனர் இந்த மாற்றத்தை நாடே கோரியது நாங்கள் அரசியல் ரீதியாக பிளவுபட்டிருந்ததால் இதை முன்னரே செய்ய முடியவில்லை என்றார் நாடாளுமன்ற உறுப்பினர் டலஸ் அழக்க தலைமையிலான பத்து பேர் கொண்ட ஆளும் கட்சி உறுப்பினர்கள் அரசியலமைப்பின் இருபத்தி இரண்டாவது திருத்தம் தொடர்பில் தமது நிலைப்பாட்டை இன்னும் தீர்மானிக்கவில்லை எவ்வாறாயினும் தாம் அமைச்சர்கள் மற்றும் கட்சியின் உறுப்பினர்களை கலந்தாலோசிக்காமல் எடுக்கப்படும் பொதுஜன பெருமுனவின் தீர்மானத்தை பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை என நாலக கொடகேவா தெரிவித்துள்ளார் தேர்ந்தெடுக்கப்பட்ட சில உறுப்பினர்களின் பங்கேற்புடன் எடுக்கப்பட்ட முடிவுகளை கட்சியின் உத்தியோகபூர்வ நிலைப்பாட்டை உறுப்பினர்களுக்கு தெரிவிப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் அண்மையில் நாடாளுமன்றத்தில் மேற்கொள்ளப்பட்ட ஜனாதிபதி தெரிவு மீதான வாக்கெடுப்பின் போதும் இவ்வாறானதொரு நடைமுறையே பின்பற்றப்பட்டதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாளக கொடகேவா மேலும் தெரிவித்தார் இரட்டை குடியுரிமை பெற்றவர்கள் இலங்கை தேர்தலில் போட்டியிடுவதை தடுக்கும் இருபத்தி இரண்டாவது திருத்தத்திற்கு எதிராக ஆளும் கட்சி உறுப்பினர்கள் வாக்களிப்பார்கள் என தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிட்டார் குறிப்பிடத்தக்கது நாட்டில் நிலவும் நெருக்கடியை சமாளிக்க அரசாங்கம் ஏனைய அரசியல் மற்றும் சிவில் சமூக குழுக்களுடன் ஒருமித்த கருத்தை எட்டுவது இன்றியமையாதது என சமூக நீதிக்கான தேசிய இயக்கத்தின் தலைவர்

தாக்குதலானது அரசியலமைப்பால் உத்தரவாதம் அளிக்கப்பட்டுள்ள மக்களின் அடிப்படை உரிமைகள் மீதான தாக்குதல் என விமர்சித்துள்ளார் மக்களின் பேச்சு உரிமை அமைதியான முறையில் ஒன்று கூடும் சுதந்திரம் மற்றும் போராட்டத்தின் மீதான இத்தகைய தாக்குதலை தாம் வன்மையாக கண்டிப்பதாகவும் கரு ஜெயசூரிய தெரிவித்துள்ளார் நாடு எதிர்நோக்கும் பாரிய நெருக்கடியை சரியாக இனம் கண்டு அதற்கான கூட்டு மற்றும் பயனுள்ள தீர்வு ஒன்றினை வழங்குவதற்கு பொறுப்புடன் செயற்படுமாறும் அனைத்து அரசியல் கட்சிகளிடமும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் ஹமாந்தூட்டி துறைமுகத்தில் நங்கூரமிடப்பட்டுள்ள ஜுவான் வாங் ஐந்து கப்பல் இன்றைய தினம் மீண்டும் சீனா நோக்கி பயணிக்கவுள்ளது இதற்கமைய இன்று மாலை நான்கு மணிக்கு மீண்டும் குறித்த கப்பல் சீனா நோக்கி பயணிக்கவுள்ளதாக ஹார்பர் மாஸ்டர் நிர்மால் கமாந்துடையத்தில் நங்கூரமிடப்பட்டுள்ள ஜுவான் வாங் பைவ் சீன கப்பல் கடந்த பதினாறாம் தேதி இலங்கைக்கு வருகை தந்தமை குறிப்பிடத்தக்கது சீனாவின் குறித்த கப்பல் இலங்கைக்கு வருகை தந்தமைக்கு இந்தியா பாரிய எதிர்ப்பினை வெளிப்படுத்தியது இந்நிலையில் குறித்த கப்பலின் வருகையை தாமதப்படுத்துமாறு இலங்கை அரசாங்கம் கோரிக்கை விடுத்திருந்த நிலையில் முன்னதாக தீர்மானிக்கப்பட்ட தினத்திற்கு சீனாவின் ஜுவான் வாங் ஃபைவ் கப்பல் இலங்கைக்கு வருகை தந்தமை குறிப்பிடத்தக்கது கடந்த வாரம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் முதன் முதலில் அறிவிக்கப்பட்ட புலம்பெயர் அலுவலகம் உலகங்களிலும் உள்ள அனைத்து புலம்பெயர் பிரிவுகளையும் உள்ளடக்கியது என முக்கியமாக இந்த அலுவலகம் முதலீடுகள் மற்றும் சுற்றுலாத்துறையை ஏற்பதில் கவனம் செலுத்தும் என கூறப்பட்டது ஆனால் அதன் அலுவலகம் பற்றிய விவாதங்கள் இன்னும் ஆரம்பகட்டத்திலேயே உள்ளன இந்நிலையிலே புலம்பெயர் அலுவலகம் ஒருங்கிணைப்பின் மையப்புள்ளியாக செயல்படும் என தேசிய பாதுகாப்பு தொடர்பான ஜனாதிபதியின் சிரிஸ்ட ஆலோசகரான சாக்ல ரத்நாயக்க நேற்று தெரிவித்துள்ளார் புலம்பெயர் அலுவலகமானது முக்கியமாக புலம்பெயர் பிரிவுகளுடன் ஒருங்கிணைத்து அவர்களை இலங்கை தொடர்பான விடயங்களில் குறிப்பாக முதலீடுகள் மற்றும் ஏறிய விடயங்களில் ஈடுபடுத்துவதாகும் இது முதலீடுகளுக்கு மட்டுப்படுத்தாமல் சுற்றுலா துறையில் ஊக்குவிப்பையும் உறுதி செய்யும் என சாகல ரத்நாயக குறிப்பிட்டுள்ளார் புலம்பெயர்ந்த தமிழ் மக்கள் மீது அலுவலகத்தில் கவனம் இருப்பதாக நம்பப்படும் அதேவேளை பாதுகாப்பு அமைச்சு ஆறு தமிழ் புலம்பெயர் அமைப்புகளை ஆகஸ்ட் மாத தொடக்கத்தில் தடை நீக்கம் செய்தது எனினும் அது புலம்பெயர்ந்த தமிழ் மக்கள் மீது மட்டுமே கவனம் செலுத்தப்படுவதாக கூறும் கருத்தை உள்ளடக்கியது அல்ல என அவர் குறிப்பிட்டுள்ளார் நாங்கள் எதிர்வரும் வாரங்களில் புலம்பெயர் அலுவலகத்தின் விவரங்களை பற்றி வேலை செய்வோம் எப்படி இருப்பினும் எந்த குறு குறிப்பிட்ட இனத்திற்கும் மட்டுப்படுத்தப்படாது என அவர் தெரிவித்துள்ளார் சர்வதேச நாணய நிதியத்துடன் இடம்பெறவுள்ள கலந்துரையாடலின் பின்னர் வழங்கப்படும் பரிந்துரைகளுக்கு அமைய பல நாடுகள் இலங்கைக்கு ஆதரவு வழங்க தயாராக உள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ளார் அவிசா வளை பகுதியில் நிகழ்வு ஒன்றின் பின்னர் ஊடகங்கள் மத்தியில் உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் இந்த வாரம் நாட்டிற்கு பிரவேசிக்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இலங்கை உள்ள சர்வதேச நாணய நிதி பிரதிநிதிகளுடன் கலந்துரையாட உள்ளதாகவும் பிரதமர் தினேஷ் குணவர்தன தெரிவித்துள்ளார் இடைவெளி உள்நாட்டு ரீதியாக பணவீக்கத்தில் ஏற்படுகின்ற தாக்கத்தினை குறைப்பதற்காக இதுவரும் காலங்களில் சாதகமான மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்ளலாம் மத்திய வங்கியின் மேலதிக பணிப்பாளர் கலாநிதி சுஜிதா ஜெகஜீவன் தெரிவித்துள்ளார் கடந்த மே மாதம் ஒன்பதாம் தேதி ஜனாதிபதி மாளிகை ஜனாதிபதி அலுவலகம் அலரி மாளிகை மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் வீடுகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் உட்பட பல சம்பவங்கள் தொடர்பில் ஒன்பது பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இவர்களில் பிக்கு ஒருவர் உட்பட எட்டு ஆண்களும் பெண்ணொருவரும் அடங்குவதாக காவல்துறை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது கடந்த ஜூலை மாதம் ஒன்பதாம் தேதி அலரி மாளிகைக்கு பிரவேசித்து அங்கிருந்த பித்தளை அலங்கார பொருட்களை திருடிய நபர் ஒருவர் ராஜகிரிய பண்டார் நாயகபுர பகுதியில் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார் அறுபது வயதுடைய குறித்த நபரிடமிருந்து ஒன்பது பித்தளை அலங்காரப் பொருள் மற்றும் பெரிய பணப்பை ஒன்றும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது கடந்த ஜூலை மாதம் ஜனாதிபதி செயலாத்துக்குள் நுழைந்து சொத்துக்களை

ே மற்றும் விமல் வீரவம்சா ஆகியோரின் வீடுகள் சொத்துகள் மற்றும் வாகனங்களுக்கு தீ வைத்து கலகம் விளைவித்த குற்றச்சாட்டின் பேரில் இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் நாடாளுமன்ற உறுப்பினர் காமனி லோகுகவின் வீட்டுக்கு தீ வைத்த சம்பவம் தொடர்பில் பிரியந்தலை பிரதேசத்தைச் சேர்ந்த முப்பத்தி வயதுடைய நபரும் நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவம்சவின் வீட்டுக்கு தீ வைத்த சம்பவம் தொடர்பில் போகந்தார பிரதேசத்தைச் சேர்ந்த பதினெட்டு வயதுடைய சந்தேக நபர் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் அதுடன் மே ஒன்பதாம் தேதி அம்பலாங்குடை பிரதேச சபை உறுப்பினர் ஒருவர் பேருந்திலிருந்து இறங்கி தாக்குதல் நடாத்தி பணப்பையை திருடிய பின்னர் அவரை பேரியபாவை

வணக்கம் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்